கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஏடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசுகிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகால வெள்ளை 3 மணிக்கு புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக பாதுகாப்புக்காக அதிகால வெள்ளை தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் முக்கியமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க போயிடும். பரிசுத்த வேதாவத்திலே கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதே நேரத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் வாழும்போது தேவனுடைய தண்டனைக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்கிறோம். பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த வேதாந்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாய எழுதும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:11 பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். அதாவது இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்கு என்று நம்ம யோசித்து பார்க்கும்போது பாவத்து நிமித்தம் உலகத்தையும், இந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா பாவம் இருக்கு. பரிதானம் பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படினாலே துன்மார்க்கர். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் பாவத்துக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. பாவத்து நிமித்தம் உலகத்தையும், பாவம் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது தண்டனை முதல்ல இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. என்ன, கர்த்தர் என்னை மீட்டுக்கொள்வார், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம உயிரோடு இருக்குமா, அது அவரோட சுத்த கிருபை. நாம் வாழிற காலத்தில் எப்படி வாழணும், இன்னைக்கு நிறைய செய்தியை நம்ம கேட்டாச்சு, ஆனால் நிறைய குடும்பத்தில் கர்த்தரை குறித்து பயம் இல்லை. இரவு நேரத்தில் இப்போ நீங்கள் நிறைய குடும்பத்தில் செய்தி கேட்குறீங்க, ஜெபிக்க போகிறீங்க, ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா பெரிய சந்தேகம்தான். ஒவ்வொரு மாதமே கடைசியில் 3 நாள் உபவாசத்தோடு இருப்போம். ஒரு நேரம் உபவாசம் இருந்தாலும் தேவனோட பாதத்தில் காத்திருந்தா அர்ப்பணிங்க. அப்பா உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்படி அர்ப்பணிக்கிறதுக்கு தான் உபவாசம். ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி பார்க்கும்போது கீழ்படியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, அதாவது சாபம் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனோட பாதத்தில் காத்திருந்து, அப்பா நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட பார்வையிலே காத்திருந்து கொஞ்ச நேர ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய உள்ளத்தை முதல்ல தேவன் பக்கம் திருப்புறது தான் உபவாசம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பல காரியங்கள் தான் ஜெபிப்பீங்க, அதாவது அடுத்த ஸ்டேஜ். ஆனால் முதலாவது என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். அப்பா இந்த காரியத்தில் நான் உண்மையாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் விடுதலை செய்வார். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. நம்முடைய தேவன் தண்டிக்கும் போது யாரு பக்கத்துல இருக்க முடியும்? ஒரு சின்ன சாட்சியாக என்னைய நான் சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் வந்து உலகத்துக்குள்ள சராசரி வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு வியாபாரி. ஆனா அந்த வியாபாரி எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்துல இஷ்டம் போல வாழ்ந்தேன். பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு போயிடுவேன், 1.5 மணி நேரம் தான் இருப்பேன். சர்வீஸ் 1 மணி நேரம் நடக்கும், ஆனால் நான் 1.5 மணி நேரம் தான் இருப்பேன். இன்னைக்கு
கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிளை வாசிக்கிறது கிடையாது, சர்ச்சைக்கு போகிறது கிடையாது, தேவனை துதிக்கிறது கிடையாது, மனம் திரும்புறது கிடையாது, இஷ்டம் போல துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. துன்மார்க்கமாக வாழ்ந்தா மனுஷன் தண்டனை கொடுக்குறானோ இல்லையோ, ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. இப்போ இந்த நான்கு ஒரு வேர்டு வருது. இது ஒரு மனுஷன் கிடையாது, நம்மளை உருவாக்குன தேவன் தான் தண்டிக்கிறாரு. யாரை தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாரெல்லாம் அக்கிரமமான காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அவர்களை தண்டிக்கிறார். சரி, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துன்மார்க்கர். இப்போ அந்த துன்மார்க்கரை என்ன செய்கிறார் அப்படின்னா தண்டிக்கிறாராம். எப்படி தண்டனை கொடுப்பாரு அப்படின்னா, பைபிளில் பல வசனம் இருக்குது தண்டனைன்னு சொல்லி எடுத்து பார்த்தா பைபிளில் பல வசனம் இருக்குது. இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்தால் கூட தேவனுக்கு பிரியமானபடி வாழிற ஜனங்கள் எத்தனையோ குடும்பம் இருக்குது. சில குடும்பத்தில் வயசானக்கு அப்புறம் செய்தி கேட்குறீங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு போகிறேன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் செய்தி கேட்குறீங்க, எத்தனையோ குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறீங்க. அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இணைந்திருந்து செய்தி கேட்டு ஜெபித்து மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி சுத்த இதயத்தோடு உண்மையாக வாழ்கிற ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறீங்க. அதனால் ஒரு வசனத்தை எடுத்த உடனே இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே வேத வசனங்களை வைத்து தான் நம்ம போதிக்கிறோம். அதனால் நிறைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பூமிக்குள்ளே ரெண்டு காரியம் இருக்குது, ஒன்று பாவம், ரெண்டாவது அக்கிரமம். இந்த உலகத்துக்குள்ளே யாரெல்லாம் பாவத்தில் வாழ்கிறாங்களோ, யாரெல்லாம் அக்கிரமத்தில் வாழ்கிறாங்களோ அந்த துன்மார்க்கரை கர்த்தர் தண்டிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் துன்மார்க்கமான காரியம் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். ஏன்னா வசனத்தை வாசித்த உடனே இந்த வசனத்துக்கு நான் கீழ்படியிலே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் எப்படி மனம் திரும்பினேன், எப்படி பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டேன், எப்படி எனக்கு அபிஷேகம் பண்ணினாரு, எப்படி எனக்கு வரங்களை தந்தாரு, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபினாலே அந்நிய பாஷை பேசுகிற வரங்களை கொடுத்தாரு, இதெல்லாம் எப்படின்னு சொல்லி வேதத்தை என் வாழ்க்கையில் நான் வாசித்து அறிந்து கொண்ட பல ரகசியங்களை ஆவியானவர் உங்களோடு வெளிப்படுத்தி திட்டமாக போதிக்கிறதுனாலே நிறைய குடும்பத்துக்குள்ளே மனமாற்றம், சந்தோஷம், சமாதானம், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படி வாழ்கிறோம் என்று பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவர் அப்பான்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க, அப்பா என்ன செய்வார், என் பிள்ளை காலைல எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா, எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டான், பகல் நேரத்துல எங்கெல்லாம் தப்பு பண்ணா, யாரெல்லாம் தப்பா பேசுனா, எந்த இடத்துல பாவத்துல ஈடுபட்டா, எல்லாமே பரலோகம் வாட்சிங் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கேமரா மாதிரி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. யாரு யாருடைய இதயத்துக்குள்ளே யாரு என்னெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி பரலோகம் செக்கிங்கில் இருக்குது. இன்னைக்கு செக்கிங் பண்ணுற மாஸ்டர் யாருன்னா பரலோகம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பயமே இல்லை. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் பாவி, இந்த பாவியை இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்தது மாத்திரம் அல்லாமல் அபிஷேகம் பண்ணுறாரு, அவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறாரு. ஊழியத்துக்குள்ள வரோம், வேதத்தை வாசித்து பார்த்தா நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை அறிந்து கொண்டேன். அதே நேரத்தில் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானா மாற்றுறாரு, நீதிமானா மாற்றுறாரு, ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றுறாரு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவம் தான் இருக்கு, ரெண்டாவது அக்கிரமம் தான் இருக்கு. அதன் மூலியமாக என்ன நடக்கு அப்படின்னா, ஜனங்கள் துன்மார்க்கமா வாழ்றாங்க. துன்மார்க்கமா வாழ்ற ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தண்டித்து அவர் சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டாரா, நீங்களே யோசிங்க. ஏன்னா நான் தண்டித்து தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எந்த காரியத்தில் தண்டிப்பார் அப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நம்ம மனம் திரும்புகிற காரியத்தில் மனம் திரும்பிடணும். இன்னைக்கு
மனம் திரும்பணும் அப்படின்னா எதுலேருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விபச்சார அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, பாவ காரியத்தில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, விக்கிரக வழிபாடில் இருக்காங்க, சில குடும்பத்தில் மாந்திரிய ஏவல் இப்படி பல காரியத்தில் ஈடுபடுறாங்க. சில குடும்பத்தில் துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு யாரெல்லாம் விலகி வாழ்கிறாங்களோ அவங்க துன்மார்க்கிறாங்க. இன்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, சர்ச்சைக்கு போகிறாங்க, ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்வது கிடையாது, வேதத்தை கை கொள்வது கிடையாது, சத்திய ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது, துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. துன்மார்க்கனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரணம். மரணத்தில் இருக்க ஜனங்களை மீட்டு எடுக்க தான் தேவகுமாரன் வெளிப்படுறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அதுதானே இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையுமே ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தை வேணும், அடுத்த ஸ்டேஜ் கேட்டால் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இருதயத்தில் உண்மை இல்லை, சுத்தம் இல்லை, அதனால தான் ஆசீர்வாத தடை. ஏன்னா நிறைய குடும்பத்தில் பெருமை தான் இருக்குது, வண்டி வாங்கினா பெருமை, கார் வாங்கினா பெருமை, ஒரு நல்ல வேலையில் இருந்தால் பெருமை, குடும்பத்துக்குள்ள எல்லா காரியத்திலையுமே பெருமை பெருமை பெருமை. சில குடும்பத்தில் நிறைய படிச்சிருப்பாங்க, அதன் மூலியமாக ஒரு பெருமை. சில குடும்பத்தில் கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தலைமுறை நல்லாயிருக்கும், அதன் மூலியமாக பெருமை. பெருமை உள்ள ஜனங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, அகங்காரியின் பெருமை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். இன்னைக்கு தீங்கு செய்கிற ஜனங்களே, கொடுஞ்செயல் அதாவது கொடுமை மட்டும்தான், தேவையில்லாத காரியம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க, அவர்களை தாழ்த்துவேன் என்கிறார். ஏன் தாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெருமை உள்ள ஜனங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கிருபை மட்டும் எடுத்துருவார். கிருபை மட்டும் எடுத்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கும் போது என் வாழ்க்கையில் எவ்வளவு குறை இருக்கு என்பதை வேதத்தை வாசித்து அறிந்து கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களோடு சொல்லி தருகிறேன். அதனால வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம குடும்பத்தில் ஆரோக்கியம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நாம் நித்திய ஜீவனுக்களை பிரவேசிக்க முடியும், வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணுமா, உங்களுடைய உபவாச ஜெபத்துக்கு பதில் வரணுமா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லா காரியத்திலுமே பதில் வரும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல, என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்கள் குடும்பத்திலே இதுவரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் யோசித்தீங்களோ அந்த எல்லா காரியத்துக்குமே பதில் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு வாசித்த பகுதியிலே நீங்கள் எதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பாவம் இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா அக்கிரமம் இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது துன்மார்க்கர் இருக்கிறாங்க. இப்போ அந்த மூணு கேட்டகரி இவங்களை கர்த்தர் தண்டிக்கிறாரு. ஏன் தண்டிக்கிறார் அப்படின்னா, தவறு பண்ணால் தண்டிப்பார், அதே நேரத்தில் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் விட்டுருவார். சரி, அடுத்தாப்புல அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி, யாரெல்லாம் பெருமையாக இருக்காங்களோ அந்த ஜனங்களை தண்டனை கொடுக்காரு, அதாவது ஒளிய பண்ணி. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாது. கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று நம்மளோடு திட்டமாக பேசுகிறார். நம்ம எப்படி வாழணும் என்று நம்ம தான் செக் பண்ணணும். ஏன்னா கையில் செல்ஃபோன் இருக்குது, சார்ஜ் இருக்கா சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம், நெட்டில் ரூபா இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறோம், குடும்பத்தில் என்னென்ன தேவைன்னு சொல்லி செக் பண்ணுறோம், வெளியில் போயிட்டு வந்துட்டோம் என்னெல்லாம் ஃபால்ட்னு சொல்லி செக் பண்ணுறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது என்று நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா அர்ப்பணிங்க, அப்பா நான் பாவி அப்படி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறதே கிடையாது. அதாவது தேவன் இந்த பூமியிலே தேவகுமாரனாக வெளிப்படுறாரு, அவர் வெளிப்பட்டு உலக ரச்சகராக வெளிப்படுறாரு, நம்ம பாவம் நம்ம அக்கிரமம் நம்மளுடைய மீறுதல் பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார், நம்முடைய மீறுதல் பாவம் நம்மளுடைய பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார்.
வசனம் நிறைவேறிட்டு இருக்கு. வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம மனம் திரும்பி, அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நான் அக்கிரமமாக வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது, நம்ம பாவத்தை, நம்ம அக்கிரமத்தை நம்மளோட சொந்த ரத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக மாத்துறாரு. ஆனால் நம்ம அர்ப்பணிக்காமல், நம்ம தாழ்த்தாமல் ஒன்றுமே முடியாது. அதனால் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட அக்கிரமங்களுடைய பாவத்தில் மன்னிங்க. சில குடும்பத்தில் உபவாசம் இருக்காங்க, அவங்களுடைய மனசை அப்பா கர்த்தர் மட்டும்தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு புரியாது, ஆனால் கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பீங்க. உள்ளந்திரியங்களை சோதித்து அறிந்து ஆராய்கிற தேவன். யாரெல்லாம் என்ன யோசிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அதே நேரத்தில் இந்த பூமியிலே சகலவிதமான ஆசுரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், களி கூறணும். கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாமல் எங்கள் கண்களுள்ள பாவம், சிந்தனையுள்ள பாவம், வீண் வார்த்தை, எங்கள் இதயத்துக்குள்ள பொல்லாத காரியம், உமக்கு பிரியமில்லாமல் எங்கள் கையிலே எங்கள் காலில் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் கற்பத்தனையாக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. யாரெல்லாம் மாசம் பார்க்கணும் தாய் பிள்ளை மாசுறீங்க. யாரெல்லாம் டெலிவரிக்கு புறப்படுறாங்களோ கர்த்தர் கூடந்து, பரம வைத்தியர் கூடந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூடந்து எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. செல்ல குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமென்று ஜெபிக்கிறாங்க. முதியோர் ஜெபிக்கிறாங்க, தாய்மார் ஜெபிக்கிறாங்க, சகோதரிமார் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே பல உபத்திரம், அசுத்தம், அக்கிரமம், சில குடும்பத்தில் விபச்சாரம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிரக வழிபாடு, சில குடும்பத்தில் மாந்திரியம், பிள்ளை சுமை, ஏவல்ல பாதிக்கப்படுக்காங்க. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் நடக்குது, சில குடும்பத்தில் டைவர்ஸ் பிரச்சனை. எல்லா செத்த கிரியில் அழிவுபடட்டும். அவங்களோட அக்கிரமோடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அந்த குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பி மறுபடியுமா இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, சிறுபிலில் அட்மிட் ஆகாங்க. சில குடும்பத்தில் காலில் வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் முட்டு வலி, சில குடும்பத்தில் வயிறு வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்தில் அப்பா பல பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா பெண்களுடைய பல பிரச்சனை, சில குடும்பத்தில் யூட்ரஸில் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் மார்பில் கேன்சரு, சில குடும்பத்தில் அப்பா கண்களில் பிரச்சனை, சில குடும்பத்தில் பல்லில் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா கை கால் வலி, சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் மாத்திரை அதிகமாக இருக்காங்க. கர்த்தர் எனக்கு சுகம் தருவாரா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் நிறைய பணம் கட்ட வேண்டும் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் பல குடும்பத்தில் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலை பாதிக்கப்படுறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி பரிபூர்ணமான விடுதலை தந்து, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தந்து கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகள் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, நிறைய குடும்பத்திலே என் குடும்பம் ரட்சிக்கப்படுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் மீட்டுக்கொள்ளுங்க. காலவேளையிலே வியாபாரத்துக்கு, கம்பெனிக்கு, இன்னுமா விவசாயம், இன்னுமா போட் தொழில், எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்டில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், இன்னுமாக ஆர்மி ஆஃபீஸர், இன்னுமாக அப்பா டாக்டர், நர்ஸு, இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, மில்லில் வேலை பார்க்குற வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, வெளிநாட்டிலேயும் ஜெபிக்கிறாங்க, வேறு வேறு மாவட்டம் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் சில ஆஃபீஸர்கள் யாரெல்லாம் இணைந்து அப்பா வேலைக்கு புறப்படுறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா கருத்துலையும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பு. அது மாத்திரமில்லை, முன்னும் பின்னுமா தேவதூனை பாட்டுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வெயில் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்திலே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு அசுத்த காயமும் ஈடுபடக்கூடாது. அது மாத்திரமில்லை, இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். யாரெல்லாம் எந்த இடத்துல சரீரத்தில் பலவீனத்தை இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, சில குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபர்க்காக ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு அப்பா விசேஷமாக எல்லா வாசல் திறந்து விடுங்க. அவங்களோட தடைகள் எல்லாம் நீங்கட்டும், அந்த வம்சம் ஆசிரியப்பட்டும்,
இந்த நாளிலும் சகல காலத்திலையும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் கெட்ட சொப்பனம், விபச்சார ஆவிகள், நைட் நேரத்தில் தேவையில்லா அந்தகார இருள், எல்லா செத்தகிரிகள், துஷ்ட மிருகங்கள், எல்லா செத்தகிரிலாம் இயேசுகிறிஸ்து நாமத்தால் எல்லா கிரிகளையும் கொடுத்து ராஜா, வானமண்டல பொல்லாத கிரிகள், எல்லா செத்தகிரிலாம் இயேசுகிறிஸ்து நாமத்தால் எல்லா கிரிகளையும் கொடுத்து ராஜா, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமாக நித்திருக்காங்க கர்த்தர் கூட இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில் சகல காலத்தில் கர்த்தர் கூட இருந்து அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் குறை குற்றம் இருந்ததோ எல்லாவற்றையும் மன்னிங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும். சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்காங்க நான் பேச மாட்டேங்காங்க. சில குடும்பத்திலே அப்பா வீட்டுக்குள்ளே தாய்மார், வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் பேச மாட்டாங்க. சில குடும்பத்தில் முதியோர், சில குடும்பத்தில் தனியாக அப்பா தனிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்டலில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஹோமில் இருக்காங்க, வேறு வேறு இடத்துல ஜெபிக்கிறாங்க. நைட் ஷிஃப்டில் அப்பா வேறு வேறு இடத்துல ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஹோமில் தங்கியிருந்து படிக்கிறாங்க, ஹோமில் தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். செல்ஃபோன்லேயே கேம்லேயோ தேவையில்லாம் படம் பார்க்குறதோ நாடகம் பார்க்குறதோ தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அசுத்தமான எந்த ஒரு காரியமோ ஈடுபடக்கூடாது. அப்போ அவங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருந்து மீட்டு கொள்ள வேண்டும். எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தில் தயவுசெய்து அப்பா மன்னிங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த பாவம் பண்ணிந்தோம் எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. இந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும். அந்த குடும்பத்தில் அக்கிரம பாவத்தையெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கிருபையெல்லாம் நிரப்பி ஆசிடுங்க. இரவு நேரத்தில் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட தங்கிருங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இருக்கிறாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அறிவிங்க. விசேஷமாக இரவு நேரத்தில் எங்கள் வீட்டில் யோத ராஜசிங்கம் இருந்தால் சமாதானம், ஐக்கியம், ஆசீர்வாதம், சகல காரியமும் கர்த்தர் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தால் அப்பா இன்பமாக நிற்கிறேன், வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வீடு முழுதும் முன்னு பின்னுமா தேவதூரம் உலாவி கொண்டிருப்பாங்க. சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க, அந்த வீடு முழுதும் தேவனோட அக்னியினால் மூடப்படட்டும். விசேஷமாக அப்பா தேவையில்லாத கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. அதிகாலம் இல்லை, துதிக்கிற துதியோடு எழும்ப வேண்டும். அந்த கிருபை தாங்க. உங்கள் பதவியில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. வேறு நாட்டில் யுத்தம் நடக்குது, வேறு நாட்டில் அப்பா வைரஸ்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க, சில நாட்டில் அப்பா பல உபத்திரங்கள், பஞ்சம், எல்லா தேசத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். யாரெல்லாம் எந்த தேசத்துக்குள்ளேருந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த தேசமும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தருடைய வரைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. அப்பா விசேஷமாக அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. எங்களோட வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கூட இருந்து ஆசிரிய வேண்டும். இந்த நாளில் சகல காத்துக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய பாதையில் பண்ணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளோட கொடுத்து நீங்கள் ஆசிரியங்க. உங்கள் நாம மகிமைப்படுத்தும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியான எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க, கடனுக்காக ஜெபிக்கிறாங்க, அந்த கடன்லேருந்து எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும்னு ஜெபிக்கிறாங்க, வீடு கட்ட வேண்டும் ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் கர்த்தர் திறந்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவனோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. சில குடும்பத்தில் நான் பணம் கொடுத்துருக்கேன், நகை கொடுத்துருக்கேன், சொத்து கொடுத்துருக்கேன், சில குடும்பத்தில் தங்களை ஏமாந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் செய்ய வேண்டும். உங்கள் பாதவியில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதி தர வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிப்படும், கர்த்தர் கூட வேண்டும். உங்கள் பாதவிலை தாழ்த்து விடுகிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்தாங்க ராஜா. வரக்கூடிய காலத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் பாதவிலை சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் தாழ்த்து விடுகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாளபிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மினிஸ்ட்ரி சேனலுக்காக உங்களை ஜபத் மூலியமா தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையில் தனி ஜபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, செல்போனை உடனடியாக ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, குடும்பமாக சந்தோஷமா இருங்க. இந்த பூமியில நம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அதனால தேவையில்லாத காரியத்தை யோசிக்காங்க. நாளைக்குள்ள நாளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.